ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் நம்மளோட இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலையை தான் வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. நாங்கள் வந்து எப்படி போனோம், புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட அவரை பற்றி சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் இடையில இடையில சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கோங்க. நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் வருவோம். இப்போ நாங்கள் காலையிலே வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணியாட்டம் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு குட்டிமா. ஹாய் சொல்லு. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடெல்லாம் இருக்குங்க. நெல் உண்மையிலே வந்து பண்ணியிருப்பாங்க. பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே வறண்டு இருக்குங்க. மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். இப்போ வந்து நல்லா வெயில் காலம் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து அப்படியே ட்ரையாக இருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வண்டி இருந்துச்சுங்க. அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒட்டகம் வந்து ஓட்டிகிட்டு போகிறத. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து எல்லாம் மொத்தமாக தான் வந்து மேய்க்கிறாங்க. ஒரு ஆள் வந்து மொத்தமாக ஒரு 10 மாடு 15 மாடு அந்த மாதிரி வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள், மாட்டுக்கெல்லாம் வந்து தீனியே இங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரிலங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த துவரெல்லாம் வந்து விதைச்சி விட்டுருக்காங்க. அதையெல்லாம் வந்து கடித்து சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ யாராவது இந்த பிளேஸுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சூரத்துலேருந்து வரலாங்க. சூரத்துலேருந்து 160 கிலோமீட்டர். அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. ட்ரெயின் வந்து டைரெக்டாக அந்த பிளேஸ்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதை வந்து நான் வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். அங்கே வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. பஸ்ஸுனாலும் அதே பிளேஸில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னொரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வடோதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸுங்க. போகிற வழியில் பிளேஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இதுக்கு இந்த பிளேஸ் வரக்கு முன்னாடியே வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அதிகமாக நம்மூர் மாதிரி வந்து அதிகமாக ஹோட்டலாக வந்து இருக்காது. எங்காவது 1-2 ஹோட்டல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா 1-2 ஹோட்டல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்க்குற ஆர்வத்தில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற மைண்ட் இருக்காது. ஸோ நம்ம முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கெவாடியா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பசுமை வீடு, இந்த தொகுப்பு வீடெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரே மாதிரியெல்லாம் கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இங்கேயே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க. அதை கேட்டுட்டு மகி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து சிலை தெரியும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இதோ அந்த மலை உச்சியும் அவரும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ ஹைட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்க்குறக்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து பக்கத்தில் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் வந்து காமிக்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இது வந்துட்டு நர்மதா ரிவர் தான். அவரை சுற்றி வந்து ஃபுல்லாக மலை இருக்குங்க. நடுவில் வந்து நர்மதா ரிவர் வந்து போயிட்டுருக்கு. அங்கே தான் வந்து கட்டியிருக்காங்க அந்த தீவுக்குள்ளே. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யூனிட்டி யூனிட்டிங்கிற அந்த போர்டு தான் வந்து எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து நல்லா தெரியுதுங்க. இங்கேருந்தே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த செடிகள். அதுக்கப்புறம் அந்த ரோடு எல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா செயற்கையாக வந்து நிறைய ட்ரீஸ் வந்து வச்சு விட்டுருக்காங்க. அதுவும் வந்து பார்க்குறக்கு அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் யூனிட்டி. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அங்கே போயிட்டு வர வரைக்கும் அந்த யூனிட்டிங்கிற வேர்டு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிளேஸ்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு செக் போஸ்ட் வந்துச்சுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எங்களை அலோவ் பண்ணலை. திரும்பி ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த செக் போஸ்ட்டு. அதுலேருந்து நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் யூடர்ன் பண்ணி திரும்ப போயிட்டோம். பாருங்கள், இந்த செக் போஸ்ட்டு தான். இந்த பிளேஸ்லேருந்து எங்களை வந்து திரும்ப யூடர்ன் எடுத்து அங்கே போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு
திரும்ப அங்கேருந்து பஸ்ஸு எலக்ட்ரிக் ஆட்டோ இந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம். பாருங்கள் இங்கே இந்த கார் வந்து யூடர்ன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நாங்களும் வந்து யூடர்ன் பண்ணி திரும்ப போயிட்டோம். லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்களே. இப்போ இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து சாப்பாடுலாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கும் தனியாக வந்து பிளேஸ் இருக்குது, அதோட ஷாப்பில் வந்து தனித்தனியாக இருக்குது. நாங்கள் வந்து சவுத் இண்டியன் சைடு வந்துட்டோம், ஆனால் சாப்பாடு வந்து கிடைக்கலங்க. இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைச்சிது, ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. மசாலா தோசை, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பரோட்டா, மிக்ஸ்டு பரோட்டா எல்லாம் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து உண்மையாகவே இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல, ஏன்னா இங்கே வர வழியில் எங்கேயுமே வந்து ஹோட்டல் அவ்வளோக்கா சரியில்லை. இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. டம்ளர் பாருங்கள், மண்ணில் அழகாக இருக்குல்ல, அதில் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பாருங்கள் இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ. இங்கே வந்து கேர்ள்ஸ் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து மால் இருக்குது, இந்த சைடு தான் வந்து பஸ். ஆ, ஒரு ஆட்டோவில் வந்துட்டு மூணு பேர் தான் வந்து ட்ரைவ் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து அலோடு கிடையாது. அதாவது ஓட்டுறவங்க இல்லாமல் பின்னாடி வந்து மூணு பேர் உட்காந்துக்கலாம். ஒரு ஆட்டோவுக்கு 110 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்கள் இங்கேருந்து நம்ம கியூவில் நின்று, இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் இருக்குது, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கியூவில் நின்று பஸ்ஸில் ஏறிக்கணும். ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்துட்டு பஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. 380 ருபீஸ் வந்து டிக்கெட்டுங்க. நம்ம அந்த டிக்கெட் வந்துட்டு நம்ம அந்த சிலையோட நெஞ்சு பகுதி வரைக்கும் நம்ம போயிட்டு வர்றக்கான டிக்கெட்டு. அதோட கீழே வந்து மியூசியம் மாதிரி இருக்குது, அதுவும் வந்து சேர்ந்து இன்க்ளூட் ஆகும். கூட வந்து பஸ் சார்ஜும் வந்து இன்க்ளூட் ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போகல, ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து 4 மணிக்கு மேலே வந்து அங்கே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து அவசர அவசரமாக 3 மணி ஆகிடுச்சு அங்கே. அதனால வந்து நாங்கள் ஒரு கேப் பிடிச்சி அங்கே வந்து போயிட்டுருக்கோம். கேபுக்கு வந்து 240 வந்து வாங்கினாங்க. நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆயிரும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இப்படியே கிளம்பிட்டோம். பேக்லாம் வந்து காருக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்படி இல்லைனா இங்கே வந்து லாக்கர் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பேக் வந்து நம்ம அங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. நம்ம அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், மற்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாருங்கள் இங்கேருந்தே வந்து நர்மதா ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த ஸ்டாச்சு வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறக்கே வந்து அழகாக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையை விட ரொம்ப ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்ப்போம், செமையாக இருக்குங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம கேபில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால அந்த பிளேஸுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இதுவே பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கிட்டே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக கெத்தா நிற்கிறாருன்னு. நம்மளுக்கு வந்து கேபில் வந்தோம் அப்படிங்கிறனால நல்லா பக்கத்துலேயே வந்து இறங்கியாச்சு. இதுவே பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். இப்போ இங்கே இறங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போய் செக்இன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம உள்ளே போகலாம். மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருந்தா மட்டும்தான் உள்ளே விடுறாங்க, இல்லைனா வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. மாஸ்க்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கணுங்க. சில டைம் வந்து கேட்குறதில்ல, சில டைம் வந்து கேட்குறதா மாதிரி சொன்னாங்க. அங்கே போயிட்டு உள்ளே போகும்போது டிக்கெட் வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து கேட்குறாங்க. பாருங்கள் இப்போ நம்ம கேட் நம்பர் 4 தான் வந்துட்டு உள்ளே போக போகிறோம். இப்போ இந்த வழியாக தான் வந்து உள்ளே போகிறோம்.
இந்த போகிற இடத்துல முன்னாடி வந்து டிக்கெட் செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம செக்கிங்லாம் முடிஞ்சு உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வந்து குட்டீஸுக்கு அப்படியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், அந்த சைடு வந்து ஃபுல்லாக மலை. இங்கே பாருங்கள் அந்த செடிகள்லாம் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம இந்த இடத்துல உள்ளே வரும்போது ஃபீவர் செக் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து நம்மளோட என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இங்கேருந்து வீல் சேர்லாம் வந்து இருக்குது முடியாதவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறக்காக. மேலே அவரோட அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அவரோட செகண்ட் பட்டன் வந்து இருக்கிற அந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம வந்து போகலாம். அது வரைக்குமே வந்து வீல் சேரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு. இங்கே வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற விதமாக நம்மளோட தேசிய பறவை மயில் வந்து வச்சுருக்காங்க, ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணி. ஏர்போர்ட்டெலாம் வந்து செக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு செக்இன் நடக்கும், லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக. இப்போது செக்இன்லாம் முடித்து நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. செக்இன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி நேரமே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே சுற்றி பார்க்குறக்கு நிறைய பிளேஸ் இருக்குங்க. ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே பத்தாது, அந்தளவுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ஜங்கிள் சஃபாரி இருக்குது, ரிவர் ராஃப்டிங் இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதுங்க இவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு நாள் வரலான் இருக்கோம், அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ வந்து எடுத்து போடுறேன். நீங்கள் வரீங்க அப்படின்னா நேரமே வந்து வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வரும்போதே வந்து மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அங்கெல்லாம் போகிறக்கு டைம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க அந்த மலைப்பகுதியில். இரும்பு மனிதர் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்புலேயே வந்து அவரோட சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 182 மீட்டருங்க. உலகத்திலே வந்து இதுதான் ரொம்ப உயரமான சிலைங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் வீடியோக்குள்ளே இடையில சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாதை வழியாக நடந்து நேராகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வந்து டிராவல் லெட்டர் இருக்குது, முடியாதவங்க வந்து இதில் நடந்து போய்க்கலாம். நம்ம இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு பக்கத்தில் வரைக்கும் இந்த டிராவல் லெட்டர் வந்து போயிட்டுருக்கு. முடியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க வந்து இதில் நின்றுட்டு போய்க்கலாம். இப்போ உள்ளே போனதுமே இந்த பிளேஸில் வந்து நம்ம தண்ணி வேணும்னா பிடிச்சிக்கலாங்க. நம்ம வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாம். வாட்டர் பாட்டிலோட நம்ம வாங்கினோம் அப்படின்னா 50 ரூபீஸ் நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்தாச்சுங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்த பில்டிங்க்கு கீழே வந்துட்டு மியூசியம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அதுக்குள்ளே தான் போக போகிறோம். அது வந்து நீங்கள் பாட்டு 2 தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரே பாட்டாக போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் வந்து நான் அடுத்த பாட்டில் போடுறேன். இப்போ வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து நம்ம வந்த வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த சைடு மலை, நம்ம வந்து இது வந்த பாதை, வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஒரு பாதத்துக்கிட்ட போகலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 கண்டினியூ இந்த வீடியோ வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.